ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியான சூப்பராக டேஸ்டியாக இருக்கிற ஹோட்டல் ஸ்டைல் முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரேவிக்கு என்ன தேவைன்னா பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி. ஸோ நான் வந்து மசாலா ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். வாங்க, பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன்னா கல்பாசி, கசக்கசா, பிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் இப்போ நல்லா வதங்கின மணம் வரும் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு நான் வதக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்றவங்க கூட, ஸோ நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பூண்டோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது போகணும். அதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டோன்னு இருக்கேன். பாருங்கள் இவ்வளோ கலர் மாறணும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கோங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ, ஸோ வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து ஒரு கலர் வந்திருக்கு. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இன்விசிபிள் ஆகும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி, 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நான் தக்காளி கூட வேகிறதுக்கு கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து தக்காளி கூட நல்லா மசியணும். நான் பழமாக இருக்கிற 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து கிரேவிக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் தக்காளியோட ஜூஸ் எல்லாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 4 to 5 minutes நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியை. நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ ஜாரில் போட்டுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஜாரில் போட்டுட்டு
நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அரைக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, மூணுலேருந்து நாலு பாதாம் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் முந்திரி கூட போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து தாளிக்க போகிறேன். மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா வந்து ஃப்ரை ஆனதுமே நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அது சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கூட வந்து வெங்காயம் உதக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து சேர்த்துக்கும் போது வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ நான் அப்போவே எண்ணெயில் போட மாட்டேன்னு இப்போ போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நம்ம வந்து அதை சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம மசாலா பொருள் எதெல்லாம் சேர்க்கணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து அந்த சாரை வந்து கழுவியும் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பவுடர் மசாலாலாம் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் சில்லி பவுடர், தனியா தூளும் அவ்வளோதான். ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா பவுடர் மசாலாவும் கலந்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ திக்காக உங்களுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இப்போவே கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாக தண்ணியாக தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம முட்டையில் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து நாலுலேருந்து அஞ்சு சைடு வந்து இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து மசாலா உள்ளே போய் நல்லா இறங்கும். இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி தனியாக வேணுன்றதுனால வந்து நல்லா கிரேவி தனியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி வச்சுக்கலாம், சும்மா மேலாப்பில் புரட்டி விடுங்க. முட்டை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக அப்புறமேட்டு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி பண்ணலாம். இது வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி. Thanks for watching.